நாங்கள் மேக்கப் கிளம்பிட்டோம். இன்னைக்கு பிரைடல் மேக்கப் இருக்கு, போயிட்டு பிரைடல் ஏற்கனவே மூணு மேக்கப் போட்டோம். பட் அதுக்கு பிளாக் எடுக்கணும்னு நினைச்சே முடியல. ஸோ இந்த இதுக்கு பிளாக் எடுக்கிறதுக்கு டைம் கிடைச்சிருக்கு, எடுக்கிறேன். ஸோ வாங்க மண்டபத்தில் போய் பொண்ணுக்கு மேக்கப் போட்டு நாங்கள் ஒரு கலப்பு கலந்துருவோம். இங்க பாருங்க மீன் தொட்டி கழுவிட்டு இருக்காங்க. நான் கிளம்பணும்னா எனக்கு முன்னாடி தப்பி கிளம்புறான். ஏண்டா உன்னை எப்படி போட்டு போறது? மண்டபத்துக்கு வந்தாச்சு. பொண்ணு 6 மணிக்கு மேலே வந்துரும்னு சொன்னாங்க. 6:30க்கெல்லாம் வந்துரும்னு சொன்னாங்க. நாங்கள் 6:20க்கு நான் மண்டபத்துக்குள்ளே வந்தேன். ஆனால் இன்னும் பொண்ணு இன்னும் வரல. அங்கே வெளியிலலாம் சேர் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபோட்டோகிராஃபர் வந்து அவங்களும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லி எங்கள் பிரியா வந்து திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தா, மேக்கப் திங்ஸ் எல்லாம் உள்ளே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தா. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பொண்ணு 7 மணிக்கு மேலே தான் மண்டபத்துக்குள்ளேயே வந்தாங்க. ஸோ 7 மணிக்கு அப்புறமா நாங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8:30, 8:20க்குள்ளே மேக்கப் முடித்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா பொண்ணு கூட வந்தவங்க எல்லாருமே அதே ரூம்லேயே அவங்களும் மேக்கப் போட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு மூலையில் ஒரு ஓரத்தில் நாங்கள் பொண்ணுக்கு மேக்கப் போட வேண்டியதாக போச்சு. ஓவர் ஹீட்டு, அந்த க்ரௌடோட ஹீட் வந்து அந்த பொண்ணுக்கு போட போட அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவே இருந்தது. ஸோ வேறு வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டோம். ஆனால் 1.5 மணி நேரத்தில் மேக்கப் எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பொண்ணு அழைச்சிட்டு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போக வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வீடு வந்து என் ஹஸ்பண்டோட சொந்தக்காரங்க, அதாவது எங்களுக்கு வந்து சொந்தம். ஸோ இவங்க வந்து எங்ககிட்டயே மேக்கப்புக்கு புக் பண்ணதுனால கல்யாணத்துக்கு வந்த மாதிரியும் ஆச்சு, மேக்கப் அட்டன் பண்ண மாதிரியும் ஆச்சுன்னு 2-in-1 நாங்கள் இந்த வேலையை முடித்தோம். நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. பொண்ணு மாப்பிள்ளையும் சபையில் பெரியவங்க முன்னால் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நம்மளும் சேர்ந்து வாழ்த்தலாமா? வந்தது 7 மணிக்கு வந்து 8:30க்குள்ள மேக்கப் கடகடன்னு. எங்கே போனாலும் இந்த அவசரமாக போடுற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்து போட்டால் இன்னும் நல்லா போடுறாங்க. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என் ஹஸ்பண்ட் வீட்டு வழி சொந்தம், அதாவது என் மாமியார் இருக்காங்கள்ல அவங்க வழி சொந்தம். ஸோ ரொம்ப வருஷம் கழித்து என்னை பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு எல்லாம் எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு எல்லாம் விசாரிப்பாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இவங்களோட ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இங்கே உட்காந்து பேசி ஒரு குட்டி அரட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து சாப்பிட்றதுக்காக டைனிங் ஹாலுக்கு கிளம்பினோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா டைனிங் ஹாலில் இருக்கோம். அதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவை எடுக்கிறேன். ஏன்னா சாப்பிடும்போது எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் பொண்ணுக்கிட்ட சொல்கிறதுக்காக போனேன், நான் 4 மணிக்கெல்லாம் வந்துடுவேன் காலையில், நீ அதுக்குள்ளே எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக போனேன். ஸோ அந்நேரம் எல்லாம் ஸ்டேஜில் மேக்கப் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. போயிட்டு வந்தாச்சு. 4 மணிக்கு காலையில் வந்து 4 மணிக்கு போகணும், 6 மணி முக்கியமாக 4 மணிக்கு போய் மேக்கப் போகணும். பிரியா வரமாட்டான், நாளைக்கு அவள் வேலைக்கு போயிடுவா. நான் சிங்கிளாக போய் போட வேண்டியதாக இருக்கு, தனியாக போகணும். மேனேஜ் பண்ணிடுவேன் நான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் பார்க்கலாம். பாய். நான் கிளம்பிட்டேன். பிரியா இன்னைக்கு வரல, நான் மட்டும்தான் போக போகிறேன். 6:30 4:00 நான் கிளம்பிட்டேன். இப்போ நைட்டு ஒரே கூட்டம், அந்த பொண்ணோட ரூமில் ஃபுல்லாக கச்ச கச்ச கச்சன்னு சொந்தக்காரங்க. மேக்கப் போடுறதுக்கே ஓவர் ஸ்வெட்டிங் ஆகிட்டே இருந்தது. அந்த கூட்டம் க்ரௌடு இருக்க இருக்க ஸ்வெட்டிங் ஆகும் பார்த்தீங்களா, ஜனங்களோட ஹீட்டு அந்த மாதிரி தான் இருந்தது நைட்டு. இப்போ எப்படி இருக்க போகுது தெரியல. என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடணும். சரி போய் பார்க்கலாம். அங்கே என்ன பார்க்குற? சரி டாட்டா, நான் போயிட்டு வரேன்னா.
நான் எங்க கிளம்பினாலும் எனக்கு முன்னாடி பப்பி கிளம்பிடுவாங்க. அங்க பாருங்க, தூங்காம அவனும் எந்திரிச்சு நிக்கிறான், நானும் வரேங்கிற மாதிரி 4 மணிக்கே. நீ என்ன கேட்டே பாத்துட்டு இருக்கிற? போ, அக்கா தூங்குற, அக்கா அண்ணன் எல்லாம் தூங்குறாங்க, கூட போய் தூங்கு போ. சரி, ஓகே, டாட்டா. 4:10 நான் மண்டபத்துக்கு வந்துட்டேன். பொண்ணு குளிச்சு ரெடியா இருந்தாங்க, தலை மட்டும் ஈரமா இருந்தது. ஸோ ட்ரையர் போட்டு தலையை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் மேக்கப், ஃபேஸ் மேக்கப் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன். நான் நினச்சி பயந்துட்டே வந்தேன், எங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குமோ, மறுபடியும் அது ஃபஸ்ட் டே மாதிரி கூட்டமாக க்ரௌடு இருக்கும், ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும்னு நினச்சி பயந்துட்டே வந்தேன். ஆனால் எல்லோரும் ரூம் வெளில ரூம் எடுத்து தாங்க போயிட்டாங்க. ஸோ பொண்ணு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது ரூமு, எங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நான் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவே அந்த 1.5 hour நான் மேக்கப் வந்து முடிச்சிட்டேன். மார்னிங் வந்து ரூம் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் ரிங் லைட் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஏன்னா ரிங் லைட் இல்லாமல் எனக்கு மேக்கப் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த ரூமில் வந்து ஒரு சின்ன பல்ப் மட்டும், ஒரே ஒரு டியூப் லைட் மட்டும்தான் இருந்தது, வெளிச்சம் அவ்வளோவா இல்லை. ரிங் லைட்னால் போட நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த கூட்டத்துக்கு நினச்சி பயந்து நான் ரிங் லைட் எடுத்துகிட்டு வரல. ஆக்சுவலாக நாங்கள் ஃபேஸ் மேக்கப்பெல்லாம் முடிச்சு, ஹேர் ஸ்டைல் முடிச்சு, சாரீ கட்டிட்டு ஜுவல்ஸ் போடும்போது ஒவ்வொரு கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேக்கப் பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களில் யாருக்காவது இந்த மேக்கப் தேவைப்பட்டுச்சு, நாங்கள் வந்து மேக்கப் போட்டுடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் ஷேர் பண்ணுறேன், அதில் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். கேமராமேனும் வந்துட்டாங்க, நாங்கள் ஜுவல்ஸ் போட்டு முடிக்கிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் 5:45 மேக்கப் போட்டு முடிச்சிட்டேன். கேமராமேன் அவர் வந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்தார். அதுக்குள்ளே டைம் 6 மணி ஆயிடுச்சு. அப்புறம் பொண்ணை வந்து கோவிலில் வச்சு கல்யாணம்ன்றதுனால எல்லாம் பொண்ணை அழைக்க வந்துட்டாங்க. ஸோ பொண்ணை குத்து விளக்கோட கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க. நானும் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.